Hello friends, welcome back to Nurses Profile Channel. இன்னைக்கு நம்ம ஒரு anatomy and physiology class தான் பார்க்க போறோம். Difference between arteries and vein. Arteries க்கும் vein க்கும் என்ன different இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து explain பண்ணிருப்பேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க புக் எடுத்து திருப்பி போய் படிக்கணும்ங்கற அவசியமே இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். எப்பவுமே உங்களோட மைண்ட்ல நிக்கும்படி ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ்ல தான் நான் இதை வந்து explain பண்ணிருக்கிறேன். இந்த arteries நம்ம தமிழ்ல வந்து தமனிகள் அப்படின்னு சொல்லுவோம். veins வந்து தமிழ்ல சிறைகள் அப்படினு சொல்றோம். இந்த arteries and blood ரெண்டுமே பாத்தீங்கன்னா blood vessels தான். இதோட மெயின் ரோல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா bloodஐ சுமந்துக்கிட்டு போறதுதான். To carrying blood. இதுதான் வந்து இந்த arteries ஓட veins ஓட மெயின் ரோல். நம்ம இத பத்தி டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா nurses profile அப்படிங்கற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐகானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரும். நீங்க அத மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி arteries and vein ரெண்டுமே வந்து blood vessels தான். பட் இதுக்கு ரெண்டுக்குமே வந்து சின்ன சின்ன வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் இருக்குது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா arteries அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். veins அப்படிங்கிறது கொஞ்சம் லோ குவாலிட்டியான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். arteries வந்து எல்லா விதத்திலுமே வந்து தரமானதா இருக்கும், நல்ல செயல்களை செய்யும். veinsம் அதே மாதிரிதான். பட் arteries ஓட கம்பேர் பண்ணும்போது veins ஓட ஜாப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். arteries ஓட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட்ட வந்து ஹார்ட்ல இருந்து நம்ம உடம்புல உள்ள மத்த பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போறதுதான் இந்த arteries ஓட மெயின் ரோல். செகண்ட் vein என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற மத்த பாகங்கள்ல இருந்து பிளட்ட வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு கொண்டு வர்றதுதான் இந்த vein ஓட மெயின் ரோல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்றேன். artery அப்படிங்கிறது நம்மளோட ஹார்ட்ல இருந்து சுத்தமான ரத்தத்தை உடம்பு ஃபுல்லா எல்லா பார்ட்டுக்கும் சப்ளை பண்ணும். அதே நேரத்துல veinங்கிறது நம்மளோட எல்லா பார்ட்ல இருந்து சுத்தம் இல்லாத ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்காக நம்மளோட ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் arteries-க்கும் veinக்கும் உள்ளது. நெக்ஸ்ட் arteries கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். arteries-னாலே சுத்தமான ரத்தத்தை தான் கொண்டு போகணும். ஆனா பல்மோனரி ஆர்டரி மட்டும் சுத்தமான ரத்தத்தை என்ன செய்யாதுன்னா கொண்டு போகாது. இது வந்து டி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கொண்டு போகும். அதே மாதிரிதான் veinலயும் vein பாத்தீங்கன்னா நம்ம டி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தோம். பட் பல்மோனரி vein மட்டும் என்ன செய்யணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகும். ஒரு சின்ன மாறுபாடு தான் இருக்கும். இதை நீங்க புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து மறக்காது. இங்க வந்து பல்மோனரி ஆர்டரி வந்து டி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகும். அங்க வந்து பல்மோனரி vein வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகும். இவ்வளவுதான் வந்து வித்தியாசம். அடுத்து பாத்தீங்கன்னா லூமன் ஆஃப் ஆர்டரிஸ் வந்து ரொம்ப நேரோவா இருக்கும். ஆர்டரிஸ்ல உள்ள லூமன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இதே நேரத்துல veinல வந்து லூமன் எப்படி இருக்கும்னா ரொம்ப பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டரிஸ் வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். சோ அதுல வந்து பிளட்டோட பிரஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். சேம் டைம் vein வந்து நமக்கு சூப்பர்ஃபிஷியலா மேலாப்புலதான் நம்மளோட ஸ்கின்ல இல்லைன்னா தோல்ல மீன்ஸ் மேலாப்புலதான் இருக்கும். சோ அதோட பிளட் பிரஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப லோவா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட லேயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம். ஆர்டரிஸ்க்கும் veinக்குமே வந்து லேயர் இருக்கும். இதுல டியூனிகா மீடியா அப்படிங்கிற லேயர் வந்து மிடில் வரக்கூடிய லேயர். இந்த டியூனிகா மீடியா லேயர் வந்து ஆர்டரிஸ்ல வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அதே இது veinல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தின்னா இருக்கும். இதுதான் வந்து ஆர்டரிக்கும் veinக்கும் உள்ள அந்த லேயர்ல வரக்கூடிய டிஃபரன்ஸ். தென் ஆர்டரிஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டீப்பா இருக்கும். தென் பிங்க் டார்க் பிங்கின் கலர் இல்லனா ரெட் கலர்ல இருக்கும். அதே நேரத்துல vein பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா நம்மளோட ஸ்கின்ல இருக்கும் இல்லனா மேல மசில்ஸ்ல இருக்கும். இதோட கலர் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும். சில நேரம் நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏத்தாப்புல ப்ளூஇஷ் கலர்ல நமக்கு தெரியும் இல்லனா கிரீனிஷ் கலர்ல தெரியும் இல்லனா வந்து கலர்லெஸ்ஸா தெரியும். பட் ஆர்டரிஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா டார்க் அண்ட் ரெட் இல்லனா பிங்க் கலர்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டரிஸ்ல இன்டர்னல் வால்வ்ஸ் வந்து ஆப்சண்டா இருக்கும். அதாவது இருக்காது. இன்டர்னல் வால்வ்ஸ் வந்து ஆர்டரியில இருக்காது. சேம் டைம் veinல பாத்தீங்கன்னா இன்டர்னல் வால்வ்ஸ் வந்து இருக்கும். வால் ஆஃப் த ஆர்டரிஸ் ஆர் மோர் மஸ்குலர். அந்த ஆர்டரிஸோட வால் அப்படின்னா சுவர்கள் வந்து என்ன எப்படி இருக்கும்னா ரொம்ப மோர் மஸ்குலரா இருக்கும். சேம் டைம் veinல பாத்தீங்கன்னா லெஸ் மஸ்குலரா இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். பட் இங்க வந்து ஆர்டரிஸோட மசில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து திக்கா இருக்கும். தென் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆர்டரிஸ்க்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். கொரோனரி ஆர்டரி, ரேடியல் ஆர்டரி, பிராங்கியல் ஆர்டரி, ஃபிமோரல் ஆர்டரி. சேம் இது veinோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா சுப்பீரியர் வீணைக்கேவா, இன்பீரியர் வீணைக்கேவா, ஃபிமோரல் vein அண்ட் ரீனல் vein. அதுல எல்லாமே பாருங்க vein, வீணைக்கேவா அந்த மாதிரிப்பட்ட நேம்லயே வரும். பட் நம்மளோட ஆர்டரிஸ்ல பாத்தீங்கன்னா அதோட நேம் ஃபுல்லாவே வந்து ஆர்டரி தான் வரும். இவ்வளவுதான் ஆர்டரிஸ்க்கும் veinக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, என்ன ஒர்க்கா வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணிப்போம். அப்ப உங்களுக்கு அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆர்டரிஸ் அண்ட் vein ரெண்டுமே வந்து பிளட் வெசல்ஸ் தான். ஆர்டரிஸ்ங்கிறது நம்மளோட ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடி ஃபுல்லா கொண்டு போகும். அதே நேரத்துல vein
வெயின் வந்து நம்மளோட பாடியில இருந்துச்சு டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். இதை வந்து ஆர்டரிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா இது பாடி ஃபுல்லா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இதே இது வெயின் வந்து கலெக்டிங் பிளட் வெசல்ஸ் சொல்லுவோம், பிகாஸ் இதை பிளட் வந்து கலெக்ட் பண்ணி எங்க கொண்டு வருது அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். இதே இது ஆர்டரிஸ்ல வந்து பல்மனரி ஆர்டரி மட்டும் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கேரி பண்ணிட்டு போகும். வெயின்ல வந்து பல்மனரி வெயின் வந்து என்ன பண்ணா ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கேரி பண்ணிட்டு வரும். ஆர்டரிஸ்ல லூமன் வந்து நேரோவா இருக்கும், வெயின்ல வந்து வைடரா இருக்கும். ஆர்டரிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இருக்கும், டார்க் இன் பிங்க் கலர் இல்லைன்னா ரெட் கலர்ல இருக்கும். இதோட பிளட் பிரஷர் வந்து ஹையா இருக்கும். இதே இது வெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும், இல்லைன்னா மைல்டு பிங்க் கலர் இல்லைன்னா கிரீன் ஆர் ப்ளூ அந்த கலர்ல இருக்கும். இதோட பிளட் பிரஷர் எப்படி இருக்கும்னா ரொம்ப லோவா இருக்கும், டியூனிகா மீடியா அப்படிங்கிற லேயர் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ஆர்டரியில எப்படி இருக்கும்னா ரொம்ப வந்து திக்கா இருக்கும். தென் ஆர்டரிஸ்ல வந்து இன்டர்னல் வால்வ்ஸ் வந்து ஆப்சென்டா இருக்கும், வெயின்ல வந்து இன்டர்னல் வால்வ்ஸ் என்ன இருக்கும்னா இருக்கும். வால்ஸ் ஆஃப் த ஆர்டரிஸ் வந்து மோர் மஸ்குலரா இருக்கும், வெயின்ல எப்படி இருக்கும்னா ரொம்ப லெஸ் மஸ்குலரா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ்க்கு கொரோனரி ஆர்டரி, ரேடியல் ஆர்டரி, பிராங்கியல் ஆர்டரி, ஃபிமோரல் ஆர்டரி. அதே மாதிரி எக்ஸாம்பிள் வெயின்க்கு பாத்தீங்கன்னா சுப்பீரியர் வீணைக்கேவா, இன்ஃபீரியர் வீணைக்கேவா, ஃபிமோரல் வெயின் அண்ட் ரீனல் வெயின். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸோட டிஃபரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன் பை ஒன் இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.